கடந்த 10 நாட்களாக தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகமாக பேசப்பட்டு இருக்க ஒரு பேர் அப்படின்றது ஜாபர் சாதிக் அப்படின்ற ஒரு பேர். டெல்லியில் 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தலில் ஒரு 3 தமிழர்கள் பிடிபடுறாங்க. அந்த 3 தமிழர்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. ஜாபர் சாதிக் தொடர்ந்து தேடப்படுறாரு. இந்த நிலையில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரில் இன்று காலை வந்து என்சிபி அதிகாரிகளால் ஜாபர் சாதிக் கைது செய்யப்படுறாரு. இந்த ஜாபர் சாதிக் விவகாரத்தில் யார் ஜாபர் சாதிக்கு பணம் கொடுத்தா, ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தலை எந்தெந்த நாடுகளுக்கு விநியோகம் செஞ்சார், அந்த விநியோகத்தில் வரக்கூடிய பணங்கள் எங்கே சென்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை வளையம் அப்படின்றது விரிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்டர்போல் உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாபர் சாதிக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான நபர்கள் இந்த விவகாரத்தில் ஜாபர் சாதிக்குனால விசாரணை வளையத்துக்குள்ளே உள்ளே வர போகிறாங்க, இதனால் நிறைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவரப்போகுது. யார் இந்த ஜாபர் சாதிக், அவருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு, அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். ஜாபர் சாதிக் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே எப்படி சிக்கினார், ஜாபர் சாதிக்கும் இந்த திமுகவுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெல்லியில் பிப்ரவரி 15 நடந்த ஒரு ரைடை பற்றி நம்ம பேசியாகணும். டெல்லியில் கடந்த சில மாதங்களாகவே போதைப் பொருள் கடத்தல் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இளைஞர்கள் எல்லாமே கூட போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிக்குது. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த போதைப் பொருள்லாம் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுதா அல்லது வெளிநாடுகளுக்கு உள்நாடுகளுக்கு எப்படி வருது அப்படின்றதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு சோதனை வந்து நடத்துகிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கு பகுதியில் வந்து கைலாஸ் நகர் அப்படின்ற நகரில் வந்து ஒரு பெரிய குடோன் வந்து செயல்படுது. அந்த குடோனில் வந்து நிறைய போதைப் பொருட்கள், குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு போதைப் பொருள் இங்கிருந்து கடத்தப்படுது அப்படின்ற ஒரு செய்தி வந்து உள்துறை ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. உடனடியாக அங்கே வந்து காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் மேலே வந்து நோட்டமிட்டு இருந்தாங்க. கரெக்டாக பிப்ரவரி 15 அவங்க வந்து அந்த இடத்துக்கு உள்ளுக்குள்ளே ரைடுக்கு இறங்குறாங்க. ரைடில் இறங்குறப்ப ஒரு 3 தமிழர்கள் பிடிபடுறாங்க. முஜிபுர் ரஹ்மான், முகேஷ், அதுக்கப்புறம் விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக்குமார், இந்த 3 நபர்கள் வந்து பிடிபடுறாங்க. அந்த குடோனில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள், வேதிப்பொருட்கள் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்க அதோடய மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,000 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 தமிழர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 3 தமிழர்கள்ட்டையும் விசாரணை நடத்தப்படுது. அந்த விசாரணை நடத்தப்படுறப்ப அவர் ஒரு பேரை சொல்கிறாங்க. அந்த பேர் யார் அப்படின்னா ஜாபர் சாதிக். அந்த விசாரணை அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. இந்த ஜாபர் சாதிக்கை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் ஜாபர் சாதிக் திமுகவில் மேற்கு மாவட்ட அயலக அணியோட துணை அமைப்பாளர் அப்படின்ற ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதிக் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான ஒருவர் அப்படின்னும், திரைப்படத்துறையில் பல நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்படுது. இந்த செய்திகள் வெளியான உடனே இந்த செய்தி வந்து அரசியல் ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போதைப் பொருள் கடத்தல் வந்து அதிகமாக இருக்குது, கஞ்சா வந்து புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிமுகவிலிருந்து, பாஜகவிலிருந்து, திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிகா கூட இதில் ஒரு வேறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. இதற்கு முன்னாடி இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் கஞ்சா 1.0, கஞ்சா 2.0, கஞ்சா 3.0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சாவை தடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு வந்து முதல்வர் அவர்கள் கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு, அதனால போதைப் பொருள் கடத்தல் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இதற்கு முன்னாடி டிஜிபியாக இருந்த திரு சைலேந்திர பாபு நிறைய முறை செய்தியாளர்களை அட்ரஸ் பண்ணி இதை சொன்னார். இந்த நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கவரே போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஒரு மூளையாக செயல்பட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியே வந்த உடனே இது எல்லா கட்சிகளும் அரசியல் ரீதியாக இதை எடுக்க ஆரம்பித்தாங்க. உடனடியாக வந்து திமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் ஜாபர் சாதிக் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் அப்படின்னு. பொதுவாக திமுகவில் வந்து யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஈடுபட்டாங்க அப்படின்னா தற்காலிகமாக நீக்கப்படுறார் அப்படின்ற ஒரு அறிக்கை தான் தலைமையிலிருந்து வரும். ஆனால் முதல் முறையாக நிரந்தரமாக நீக்கப்படுறார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியான உடனே இந்த சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. உடனடியாக வந்து பாஜகவிலிருந்து அதிமுகவிலிருந்து போராட்டங்களே முன்னெடுக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஜாபர் சாதிக் அவர்களுக்கும் முதல்வர் அவர்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் எப்படி இது மாதிரி ஒரு கடத்தல் விவகாரத்தில் ஈடுபட்டவரோட நெருங்கி பழகிறாரு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் எல்லாமே பின்பாயிண்ட்டாக எழ ஆரம்பிச்சிச்சு.
தொடர்ந்து எப்போ ஜாபர் சாதிக்கை கைது பண்ண போகிறாங்க, ஜாபர் சாதிக் விவகாரத்தில் திமுக அரசு ஜாபர் சாதிக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குதா அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழ வந்துச்சு. இந்த நிலையில் ஜாபர் சாதிக்கோட தம்பியாக இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார், அவரும் வந்து நீக்கப்படுறார். ரெண்டு கட்சியிலிருந்தும் நீக்கிட்டாங்க. ஜாபர் சாதிக் எப்போ கைது செய்யப்படுவாங்க, இதுதான் குவஸ்டின் மார்க். எல்லாரும் சமூக வலைதளம் அதிகமாக பேசப்பட்டுருந்த நிலையில் இன்று காலையில் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில் ஜாபர் சாதிக் பதுங்கியிருந்ததை என்சிபி அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்க. இப்போ ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஜாபர் சாதிக்கை பொறுத்த வரைக்குமே இந்த போதைப்பொருள் கடத்தல் அது எல்லாமே 2000 கோடி மதிப்பில் இருந்த கடந்த 3 வருஷத்தில் மட்டும் அவர் பல கோடி ரூபாய்க்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஜாபர் சாதிக்கை கைது செய்த அதிகாரி ஒருவர் இன்னைக்கு டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமான விஷயங்களை சொன்னார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3500 கிலோ வந்து கடந்த 3 ஆண்டுகளில் ஜாபர் சாதிக் கடத்தியிருக்காரு, வெளிநாடுகளுக்கு கடத்தியிருக்காரு, குறிப்பாக வந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு கடத்தியதாக சொல்லப்படுது. இந்த டெல்லியில் இந்த இத்தனை போதைப் பொருட்களும் பிடிப்பட்ட அந்த இடத்துல வந்து ஒரு உணவு ஃபேக்டரி வந்து வச்சு அது மூலியமாக வந்து வெளிநாடுகளுக்கு உணவு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான தொழில்களை செஞ்சு அதன் மூலியமாக சூடோ அப்படின்ற அந்த போதைப் பொருள் தயாரிக்கிற ஒரு முக்கியமான வேதிப்பொருளை வந்து கடத்தியிருக்காரு. இந்த 1 கிலோ வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் வந்து லாபம் வந்து பிளான் பண்ணி இந்த கடத்தல் பிஸ்னஸை வந்து அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு இந்த அதிகாரிகள் தன்னுடைய தகவல்களை தெரிவிக்கிறாங்க. இந்த எல்லா பணத்தையும் வந்து அவர் சினிமா, ஹோட்டல், ரியல் எஸ்டேட் போன்ற பிஸ்னஸில் வந்து அவர் ஈடுபடுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த விசாரணை வளையம் எங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, இப்போ இந்த போதைப் பொருள் எல்லாமே வந்து அவர் எந்த நாட்டுக்கு கடத்தினார், அந்த நாட்டில் கடத்தினா அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அவர் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த விசாரணை வளையம் வந்து அப்படியே விரிவடைய ஆரம்பிக்கும். அப்போ விரிவடைய ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து இது வெளிநாடுகள் போகிறப்பே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் அந்த விசாரணை வளையத்தை விரிவாக்க முடியாது. அப்போ வந்து இதில் வந்து இன்டர்போல் இறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஜாபர் சாதிக்கு பின்னணியில் யார் செயல்பட்டா, ஜாபர் சாதி விவகாரத்தில் யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விரிவான தகவல்கள் வந்து இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். பொதுவாக வந்து இந்த என்சிபியில் வரக்கூடிய கேஸ்லேருந்து என்ன ஒரு இது வரும்னா, ஃபஸ்ட்டு பிடிப்பட்ட பொருள் வந்து வைப்பாங்க, அதன் பிறகு வந்து அதில் ஈடுபட்ட அந்த நபர்கிட்ட விசாரணை நடத்துவாங்க. அந்த விசாரணை வளையத்தில் முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விசாரணைகள் அதை நோக்கி நகர இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஜாபர் சாதிக் விவகாரத்தில் இந்த கேஸில் என்னென்ன அப்டேட் வருது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.